தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசாரிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரைஸ் லார்ட், யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? திடீர்னு இப்படி கேட்குறேன்னு நினைக்காதீங்க, தோணிச்சு கேட்குறேன். இப்படி கேட்கக்கூட இந்த உலகத்தில் ஆள் இல்லாத காலமாக இருக்குல்ல. யார் இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. தேவைக்காக பழகிறாங்க, காரியத்துக்காக பழகிறாங்க, காரியம் முடிஞ்சோன்னே வரங்கன்னு போயிட்டே இருக்காங்க. எத்தனையோ வருஷமாக பழகணுங்களும் அப்படி தான் இருக்காங்க, நேற்று இன்று பழகணுங்களும் அப்படி தான் இருக்காங்க. 1001 100 தான் நம்மை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சரி போகட்டும், எப்படியோ ஒன்று எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோமே, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனதார வாழ்த்துவோம். ரைட், வேர்ட் ஆஃப் காட்குள்ள வருவோமே. ஆதியாகமம் புஸ்தகம் 4:3 நான் ஏற்கனவே எடுத்த வசனத்தை திரும்ப எடுக்கிறேன், ஆனால் வித்தியாசமா கர்த்தர் பேசுறார். சில நாள் சென்ற பின்பு, ஜெனசிஸ் 4:3, சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காணிக்கையாக கொண்டு வந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காணிக்கையாக கொண்டு வந்தான், கொண்டு வர்ற ஒரு அனுபவம். அவன் உழைத்த உழைப்புல தனக்குன்னு எடுத்துக்கணுன்ற சுயநலம் இல்லாம ஆண்டவருக்கு கொண்டு வரணுங்கிற தன்மை இருக்கு பாத்தீங்களா. அப்பாதான் அதை கத்துக் கொடுக்கிறாரு. தகப்பன் கற்றுக் கொடுக்கறதே மகன் செய்யணும். மகன் இங்கிருந்து கத்துப்பாரு, அப்பாட்டம் தான் கத்துப்பாரு. அப்பா அம்மார்களே, பிள்ளைகளுக்கு நல்லது கற்றுக் கொடுங்க. என்ன நல்லது கற்றுக் கொடுக்கணும்? காணிக்கு கத்தர் கொண்டு வரணும், கொடுக்கிற இதயமா இருக்கணும், பிசிலித்தனம் பண்ணக்கூடாது. பாருங்களேன், நான் நல்லா யோசிச்சு பாருங்க. 1 Samuel 9 ஒரு அழகான சம்பவம் இருக்கு. கழுதை காணாமல் போச்சு, காணாம போன கழுதைக்காக சவுல் 4 போவாரு. அப்போ கழுதையை கண்டுபிடிக்காம இருக்கும்போது, அப்போ கழுதை மேல இருக்கிற கவலையை விட தகப்பன் மகன் நம்மேல் கவலை அதிகமாகவே திரும்ப போகும் என்று சொல்லும்போது, வேலைக்காரன் சொல்லுவான் ஒரு வார்த்தையை. வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன வேலைக்காரன் வார்த்தை சொல்லுவான்? இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இங்க இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அவரை பார்த்துட்டு போலாமேன்னு சொல்லும் பொழுது அழகான ஒரு வார்த்தை வருகிறது. அப்பொழுது என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே என்று சொல்லுவார் சவுல். அப்ப வேலைக்கார சொல்வார், என்னிடத்தில் கால் சைக்கிள் வெள்ளி இருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசியை பார்க்க போகிறவர்கள் ஒரு கால் சைக்கிள் வெள்ளியை காணிக்க எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஒரு தேவ மனுஷனை பார்க்க போறோம், வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படிங்கிறத யாருக்கு தெரியுது பாருங்களேன்? சவுலுக்கு தெரியுது. அப்போ அவன் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு கடவுளுடைய மனுஷனை பார்க்க போறீங்க, நீங்க தானே பார்க்க போறீங்க, நீங்க தானே ஜோம் பண்ண போறீங்க, நீங்க தானே ஒரு காரியத்துக்காக போறீங்க, நீங்க தானே அவர் கூப்பிட்டுருக்கீங்க. அப்போ ஆசீர்வதிக்கிற கொடுக்கிற அனுபவம் நமக்கு தேவை. சரி, இது இன்னொரு பக்கம் இருக்கட்டுமே. நீங்க இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் டிராவல் பண்றீங்க, வேலைக்கு போறீங்க, வேலையை விட்டு வரீங்க, இடையில பல பேரை பார்க்குறீங்க. நீங்க சிக்னல்ல நிற்கும் போது யாராவது அம்மா தாயான்னு கேட்பாங்களே, அவங்களுக்கு நீங்க காசு போட்டா அவன் குடிக்கானா, குடிச்சு அவன் வந்து காசு எடுத்துட்டு போய் குடிக்க போயிடுவானான்னு நமக்கு தோணும். எனக்கே தோணியிருக்கு, நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆகாரத்தை கொடுக்கலாம்ல, ஏதோ ஒன்று எடுத்து வாங்கி வச்சு கொடுக்கலாம்ல, ஒரு 10 ரூபாக்கோ 15 ரூபாக்கோ 20 ரூபாக்கோ ஒரு டிஃபன் வாங்கி வைத்துக் கொள்வோம், கொடுங்களேன். டெய்லி ஒருத்தர் கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் பாருங்களேன். இங்க வரல, நான் சொல்றேன், உபவாசத்துல பெரிய உபவாசம் என்ன தெரியுமா? ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறது, இதான் உகந்த உபவாசம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க கொடுக்க பழகி பாருங்களேன், நீங்க உள்ளத்துல அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும், திருப்தி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். பிறந்தநாள் திருமண நாள் வருகிறதுக்கு கேக் வெட்டுங்க வேண்டாம்னு சொல்ல, பிரியாணி சாப்பிடுங்க வேண்டாம் சொல்ல, ஆனா ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ், ஏதோ ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல நல்லா கொடுத்து ஆசீர்வதித்து அந்த நாள் செலிப்ரேட் பண்ணி பாருங்களேன். அந்த வருடம் முழுவதும் என் கர்த்தர் எப்படி உங்களோட இருப்பார் தெரியுமா? இதை நான் அனுபவித்து பேசுகிறேன். இது வரைக்கும் என் பிறந்த நாள் அன்னைக்கு, எங்க திருமண நாள் அன்னைக்கு ஒரு நாள் கூட நான் வந்து கொடுக்காமல் இருந்ததில்ல. ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து கர்த்தர் உதவி செய்கிறார். கடந்த முறை என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஹைதராபாத்ல ஒரு வித்தியாசமான ஒரு 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 ஆர்கனைசேஷனுக்கு கத்தர் கொடுக்க கிருபை செய்தார். அவங்களுடைய பணிகள் வித்தியாசமா இருந்தது. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் இதை செய்யும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கொடுத்து பழகிப்பார், கொடுத்து பழகிப்பார், கொடுத்து பழகிப்பார், கொடுத்து பழகிப்பார். ஆனா பிசினித்தனை வேண்டாம்க்கா அண்ணா, பிசினித்தனை வேண்டாம்ண்ணா, வேண்டாம்க்கா. ஏன்னா அந்த காசை கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, டாக்டருக்கு, மெடிசனுக்கு, டேப்லெட்டுக்கு, ஸ்கேனுக்குலாம் நம்ம கொடுக்கவே கூடாது. இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொடுக்கவே கூடாது. எப்படி கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்றேன் பாத்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? நம்ம வர்ற காசெல்லாம் ஏசப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் நமக்கு. இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிற பட் ஆவியானவர் பேச விரும்புகிறார். நான் உங்களோட பேசுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோட தெளிவாய் பேச விரும்புகிறார். வாரியரை தான் ஏழைக்கு கொடுத்தான், நீதி மகிமை எனப்பட்டதன் கொம்பு உயர்த்தப்பட்டது. உங்கள் கொம்பை கத்தர் உயர்த்துவாராக, காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவாராக, ஒரு புது பேலனை கத்தர் உங்களுக்கு தருவாராக. சோர்ந்துடாதீங்க, சோர்ந்துடாதீங்க. உங்களுக்கு பாருங்க, நம்ம நிறைய குறைகளை பார்த்து, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இருக்கிறதுக்காக சோத்திரம் பண்ணி இருக்கிறதுல இருந்து எடுத்து கத்தருக்கு என்ன செய்யலாங்கிறத யோசிங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றுகிற கத்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நிச்சயம் காண்பீர்கள், நிச்சயம் காண்பீர்கள், நிச்சயம் காண்பீர்கள். வானம் திறக்கப்பட்டாயிற்று,
இந்த வார்த்தையினால் ஆண்டவர் அலங்கரிக்கிறார். செபிக்கலாமா? ஏசப்பா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தேறியாவதாக. சொல்லுங்க, நடந்தேறியாவதாக, நடந்தேறியாவதாக. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும் ஆண்டவர். என்ன செய்கிற எனக்கு தெரியாது ஏசப்பா. பார்த்த அத்தனை பேருக்கும் ஒரு மிராக்கிள் நடந்தாகணும், 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 நடந்தாகணும். இயேசு நாமத்தில் நீர் இயற்கை கப்பாற்பட்ட தேவன் தானே, மரித்ததையே உயிரோடு எழுப்புகிறவர். ஆண்டவரே, நான் சொல்லப்படுகிற இந்த மார்னிங் செய்தி ஆண்டவரே, ஒருவேளை இறக்கிற நிலைமையில இருந்தாலும் உயிர்ப்பிக்கிற வல்லமை புறப்படட்டும், இறந்தாலும் உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். நீர் அற்புதர், நீர் அற்புதர், நீர் அற்புதம். உங்க பேரே அற்புதர் தானப்பா. அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுறாங்க, வலிக்குதுன்னு துடிக்கிறாங்க. வலிக்குதுன்னு துடிக்கிற ஒரு வேதனை இந்த உலகத்துல யாராலையுமே விவரிக்க முடியாத ஒன்று. அப்பா சுகமுண்டாகட்டும் அப்பா. நேற்று தினத்துல ஒரு மனுஷன் கால் ஒடிந்து ஆபரேஷன் ஆகி வெளியில வந்த மனுஷனை பார்க்கும்போது, அந்த கால் ஒடியும் போது எப்படி இருந்துச்சு, உயிரே போயிடுச்சு, துடிச்சிட்டேன், துடிச்சு கத்துனேன், 108 வர்றதுக்கு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நான் துடிச்சிட்டேன்னு சொல்லும் போது என் கண்ணில் கலங்கினேனே. அப்படிப்பட்ட வேதனைகள் யாராவது கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னா சுகத்தை கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே. எலும்புகள் எல்லாம் ஜாயிண்ட் ஆகட்டும், பிளேட்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகட்டும், செத்தவைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும், உலர்ந்தவைகள் உயிரடைத்து இயேசுவின் நாமத்துல சத்தருடைய தந்திரங்களை முறிக்கிறேன். வானம் திறக்கப்படட்டும், இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுது அதிசயம் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும், ஜெயம் எடுக்கிற நாளுகை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.